சொல்றதுன்னே தெரியல. ஒரு நாள் எங்க மொத்த வாழ்க்கையை மாறிச்சு. எங்க எந்த ஊரு? சார் நான் ஒரு டீச்சர். சென்ட் பீட்டர் ஸ்கூல்ல தான் வேலை செய்யறேன். நாங்க தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம். பொண்ணுக்கு அம்மா என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? உப்மாவா? கல்யாணத்துலயாவது வேற மெனு இருக்கா இல்ல உப்மா தானா? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தம்பி, சுட சுட உப்மா தரேன். நாளைக்கு மொத்த வாழ்க்கை மாறிச்சு. அப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ எங்களுக்கு ஆள் கிடைக்காம உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும்னு நினைச்சுக்காதீங்க. ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பேச முடியாதுமா? நீங்க பாருமா, மீடியாக்குள்ள நியூஸ் லீக் ஆகுது. ஊரை விட்டு போயிடு. விஷயம் கைமீறி போச்சுன்னா அப்புறம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கால் மீ. என்ன ஃபாலோ பண்றீங்களா? வணக்கங்க. ஆக்சுவலா என்னோட ஃபுல் நேம் இந்திரன்ஸ் கலிய பெருமாள். என்ன வேலை பார்க்குற? 6லேருந்து 6:30க்குள்ள உங்க கிளைண்ட் எங்க இருந்தாரு? அலபி இருக்கா? வேற கேள்வியே இல்லையா? 6லேருந்து 6:30. டிஃபென்ஸ் கவுன்சில் மண்டேலையும் எதுவும் இல்லை, கையில் எவிடன்ஸும் இல்லை. உங்களுக்கு ஓகேன்னா உங்கள் அப்பா கேஸை நான் எடுத்துக்கிறேன். விளங்கிறோம். எனக்கு ஏதோ தப்பாக படுது. நம்ம ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி வர மாதிரி இருக்கு. நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். விதிப்படி நடக்கட்டும். நீ நேரம் காலம் விதி எல்லாத்தையுமே நம்பு. என்ன நம்பாத? ஏன்னா நான் பையன் இல்லைல்ல, பொண்ணு தானே. நீ கேஸே இல்லாதவங்க கூட என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்கும். ஆனால் மொத்த ஸ்டேட்டும் வித்து பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மீடியா ட்ரையல் உள்ள ஒரு கேஸில் நீ அக்யூஸ்டை டிஃபெண்ட் பண்ணி தோற்று போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அப்போ ஒரு கேஸும் கிடைக்காது. கார்கி, நீ யாரோட பொண்ணு? இதுக்கெல்லாம் பயப்படலாமா? ஒரு நிமிஷம் அப்பாவை நினைச்சுக்கோ. தைரியம் தானா வரும்.